என்னன்னா இப்போ வந்து நம்ம நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து ஷூட் போகிறோம், 1 இயர் ஷூட்டு, எங்கன்னா லோக்கலில் தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் என்ன? 3, 2, 1 எப்படி இருக்கு? மார்னிங் ஆயிடுச்சு, எந்திரிச்சு நான் குளிச்சிட்டேன். இப்போ என்னென்னா ஒரு மார்னிங் சீனுன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாப்பா கூட நாங்கள் மயில் பார்த்துட்ருக்கோம். அதோ அங்கே உங்களுக்கு தெரியுதா? பெரிய மயில் நல்லா தோகையெல்லாம் நிறைய இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இதோ இங்கே இருக்கு, தெரியுங்களா? ஒரு மயில் மேல மாதிரி சுவி, மயில் பாரு, மயில் பாரு. சுவிக்கி சுவிக்கி, ஐ மயில் பாக்குறீங்களா டி? மயில் விடாமா மயில். A few inches later, நான் வந்து ரெடி ஆயிட்டேன். விமல் வந்து பேண்ட் தேடிட்டு இருக்கான். என்னோட அவுட்ஃபிட் பாக்குறீங்களா? பாக்கு. 1, 2, 3 ட்ரெஸ் எப்படி இருக்கு? மறக்காம செக் பண்ணி பாருங்க. பொட்டானிக்கல் கார்டன் வந்து வந்தாச்சு, எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. எடுக்கட்டும், போவோம். உள்ள வந்து கார் அலோ பண்ண மாட்டாங்க, ஸோ நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போகணும். என்னன்னா வந்து இப்ப வந்துட்டோம் உள்ள வந்து 12:30 மேல வந்து அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு 2:00 வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இதையும் பேசி பாப்பா வந்துட்டான்னு சொல்லி பேசி கொஞ்சம் பர்மிஷன் 1 hour வாங்கியிருக்கு. அங்க பாருங்க, எல்லாம் எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். நமக்கு யார் வந்து ஷூட் எடுக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுந்தர் ஃபோட்டோகிராஃபி, அவர் தான் எடுத்துகிட்ருக்காரு. லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாப்பு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கா. எடுத்துகிட்டு இருந்தோம், என்னாச்சுன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. கொசுவோட படையே இங்கே தான் இருக்குது. இங்கே வாரு என் கையெல்லாம் தெரியுதுங்களா? என் கை ஆர்மி, மொத்த சோல்ஜர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. என்னோட கையெல்லாம் ஃபுல்லும் தடிச்சிருச்சு சாமி. சரியான கொசு, கொஞ்ச நஞ்சு கொசு இல்லை, சரியான கொசு. எங்கே போனாலும் வந்து மழை நம்மளை நிப்பாட்டுக்கு வந்துடுது. மழை வந்துருச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து கிளம்ப ஊட்டிகிட்டு இருக்கோம் அந்த கேப்பில். அவ்வளோதான் நீ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு போட்டோ ரெண்டு போட்டோ ஆண்டி வேலை எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். பார்க்குறாடி மழை இன்னும் நிற்கவே இல்லை. நாங்கள் இந்த மேலே கீழே இருந்தோம், இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வழியாக வந்து மேலே வந்துட்டோம். மழை விட்டு விட்டு வருது, இன்னும் சாப்பிடலை. பார்ப்போம் பார்ப்பீங்க. மழை வந்து நின்றுச்சு, செம்மையா வந்திருக்கு. போட்டோஸ் செம்ம சூப்பராவா வந்திருக்கு. 82 சோ 2 நாளுக்கு அப்புறம், 2 நாள் 2 வருஷமே ஆயிடுச்சுங்க. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நீங்கள் பாப்பா பர்த்டே அன்னைக்கு பார்ப்பீங்க. அண்டு என்னடான்னு யோசிக்கலாம் நீங்கள், என்னடா டெக்கரேஷன்லாம் இவங்களே பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பாப்பாவோட அந்த ஷாப்பிங் வீடியோலையும் பார்த்துட்டிங்கன்னா, பலூன் அது இதெல்லாம் வாங்கியிருப்போம். பர்த்டேக்குமே நாங்கள் தான் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நல்லா பண்ணிடுவேன். கொஞ்சம் 4 வாரத்தை சொல்லு. நாங்கள் சொல்ல நல்லா பண்ணுறேன் இல்லை, நீயே உன்னை பற்றி பீத்திட்டு இருக்கிற. நம்மளை பற்றி நம்மளே பெருமையாக பேசுவேன். சரிங்க,
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து கொசுனால கொசு வந்து சரியான கொசு. அதுவும் இல்லாமல் என்னென்னா கப்பல்ஸுகள் தொல்லை, கப்பல்ஸ் தொல்லை வந்து நிறையா நம்மளே ஒரு காலத்தில் அப்படிதான் சொல்லிட்டு இல்லை அப்படி ஓகே. இப்போ நாங்கள் போனோம் அந்தளவுக்கு இல்லைங்க, ஏன்னா கொஞ்சம் மழை வந்தனால அந்தளவுக்கு உள்ள கப்பல்ஸ் தொல்லை நார்மலாக அதிகமாக. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டையாகி போச்சு, ஒரு சின்ன பிரச்சனையாகி போச்சு. ஏன்னா நம்ம மழை வந்துருச்சு, ஒரு நாள் தான் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, மழை வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம 20 நிமிஷம் ஃபோட்டோ எடுத்திருப்போம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நின்றுட்டோம். அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டெப்ஸில், நம்ம அதை ஒதுங்கி நின்றுட்டோம். அப்புறம் நம்ம வந்து திருப்பி ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு ஒரு 2:30 மணிக்கு வெளியே வந்து நினைக்கிறேன். அவங்க திருப்பி வந்து 500 பே பண்ணுங்க அப்படின்னாங்க, கேமராக்கு வந்து 500. அதாவது என்ன ஒரு மெயின்னா கவர்மெண்ட்டோட இது தான் அது, இல்லைன்னா சொல்லலை. உள்ள போயிட்டு வெளிவண்டு மறுபடியும் உள்ளே போனால் நீங்கள் காசு கேட்கலாம். நாங்கள் போனதே ஆஃப்டர்நூன், அதுவும் ஈவினிங்லாம் ஆகலை, ஒரு 12:30 அந்த மாதிரி உள்ளே போயிருப்போம். 3:00 தான் வந்திருப்போம், எத்தனை 3 மணி நேரம்னே கணக்கு வைங்களேன். அப்படி பார்த்தாலும் நாங்கள் 12 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு நாங்கள் வரல. இல்லை அதுக்கு வந்து காசு பே பண்ண சொல்கிறாங்களே, அவங்க காசு போடுறதுக்கு என்னென்னா. அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் 500 பே பண்ணணும், ஆளுகளுக்கு காசு வேணாத, ஒருத்தருக்கு 50 மொத்தம் 4 பேர் போயிருந்தால் 200, கேமராக்கு வந்து 500, மொத்தம் வந்து 700 ஆச்சுங்க. ரிட்டர்ன் வரும்போது 500 கேமராக்கு மட்டும் பே பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் பே பண்ணல. அப்புறம் உடனே வந்து இப்போ இதுதான் உங்களுக்குள்ள பாவம் பண்ணி பாவமெல்லாம் பார்த்து உங்களை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி கசகசன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர் மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி வாவோன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஒரே சொல்லுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் கூட அவங்க குழந்தையோ குட்டி குழந்தையோட பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு எனக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு, நான் கட்டாக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே அப்படி திருப்பி வந்து கூப்பிட்டு இன்னொருத்தர் யாரோ கூப்பிட்டாங்க, அவங்க வந்து ஓகே விடுங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி கிளம்பி வச்சுட்டாங்க. அப்போ நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த ஷூட்டை வந்து பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அந்த பலூன் தான், அந்த பலூன் வந்து எப்படியாவது கடவுளே சேஃபாக கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் நாங்கள் வீட்டில் செட் பண்ணது ஒரு சூப்பராக இருந்தது ரொம்ப. காலையில ஏர் கொஞ்சம் வெளியில போயிருக்கும், அதுவும் இல்லாம நம்ம வண்டியில வச்சு கொண்டு போனது ஹீட்டுக்கு பலூனோட பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அதனால் அப்படி எப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸில் பார்த்தா நல்லாயிருக்கு, நல்லா ஒரு திருப்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து யார் எடுத்தாங்க ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க தான் நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க, பண்ணி கொடுத்தமைக்கு நன்றி. நன்றிங்க சுந்தர். சுந்தர் லைவில் பார்த்துருப்பீங்க, சுந்தர் லைவில் பார்த்துருக்க மாட்டாங்க, மெசேஜ் பார்த்துருப்பீங்க. சுந்தர் ஃபோட்டோகிராஃபி அவர் தான் வந்து நமக்கு வந்து சொந்த ஃபோட்டோ. அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டிமடையில் வந்து ஷாப் வச்சுருக்காங்க, ஷாப் வச்சுருக்காங்க. ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல. ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா கோயம்புத்தூர் யாராக இருந்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா பேசுவோம், பேசுவோம். பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இல்லை அவங்க ஃப்ரெண்டு தான், ஃப்ரெண்டு தான் நல்லா பண்ணுவாங்க, அதனால தான் நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறோம். ஆமாம். இப்போ வந்து என்னன்னா நீங்கள் நினைக்கலாம் மறுபடியும் டெக்கரேஷனுக்கே நான் வரேன், என்னடா இவங்க இப்படி யூடியூப்லலாம் இருந்துட்டு எல்லாம் அவங்களே பண்ணிக்கிறாங்க, வெளியேருந்து இந்த நிறைய அதுக்குன்னே ஒரு டீம்லாம் இருக்குல்ல அவங்கள கூப்பிட்டு பண்ணல, நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. நமக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதில் நுணுக்கங்கள்லாம் கொஞ்சம் தெரியும், அதனால நம்மளே பண்ணிக்குவோம். நிறையா டைம் வந்து நான் இந்த விமலோட பர்த்டேலாம் வந்து நானே பண்ணது தான், ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க, பட் யோசிச்சு யோசிச்சு நம்மளே பண்ணுறது தான். ஸோ நம்ம பாப்பாவுக்கு நம்மளே பண்ணிக்கலாமே, அதுக்கு எதுக்கு தனியாக காசு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சுரேகாக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண தெரியும். சுரேகா ஆஃப் தி கேமரா என்ன சொன்னாங்க லைட்டா, என்னை பத்தி லைட்டா பெருமையா கொஞ்சம் 4 வாரத்துக்கு பேசு, உண்மையை பேசலாட்டு செவிலி கிழிஞ்சிடும் செவிலி. அதையும் அவளுக்கு கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் நல்லா வந்து பண்ணால் அவளை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணிடலாம், சைலண்டாக கிளாப் பண்ணலாமா? சரி நான் வீடியோ முடிச்சுக்கிறேங்க. சரி ஓகேங்க, அவ்வளோதான். நீ அடுத்து வந்து இதை வீட்டில் மீட் பண்ணுறோம். ரெண்டு பேர் தெரியும் பிடிக்கும் நினைக்கிறோம், கூடிய சீக்கிரம் நடுவில் சந்திக்கிறோம். அதுவரை எங்களோட பிறந்து விடைபெறுவது உங்கள் விமல் சுரேகா. Bye.